என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா செய்யற கேக்க விட இந்த கேக் 100% சூப்பரா இருக்குப்பா. அத அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? ஆமா ஆமா. ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நான் கசாமா வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ண போனோம், நானும் கிளம்புறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சுத்தம் அதையும் நாங்க தான் சொல்லணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க? விளையாட்டு பையனா இருக்கானே இவங்க. எங்க போயிட்டு இருக்க நீ? அத தெரிஞ்சுக்கிறது உன் வேலை இல்ல. என்னப்பா இது பொசுக்குன்னு அசிங்கப்படுத்தி போட்டேன். சரி, நான் கெஸ் பண்ணி சொல்லவா, உங்க அம்மாவுக்காக நீ கடைக்கு போயிட்டு இருக்க, என்ன சரியா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்? வீட்டு அட விடுங்கப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு வருத்தப்படுறீங்களே. பரவாயில்லையே, உற்சாகம் ஆயிட்டீங்களே. உற்சாகம் இல்ல சின்சான், வலியோட உச்சத்துக்கு போயிட்டு. நிம்மதியா படுத்து தூங்க முடியாத அளவுக்கு எரியுது. ஏன் இப்படி பண்ற சிச்ச? இன்னும் நல்லா பவர் கொடுத்து ஊதணும் சிச்சன். போறேன் Are you ready?